ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகப்போகுது ஸோ அதனால் வீட்டை வந்து க்ளீன் பண்ணலாம் அவங்களோட அவங்கவுங்க லன்ச் பாக்ஸ் அதை பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து அந்த டாப்பை வந்து இங்கேயும் இருக்குது பாட்டம் இங்கேயும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இந்த சொப்பு சம்மா விளையாடுறேன் அப்படின்ற பேரில் எல்லோரும் போய் எங்கே பார்த்தாலும் வந்து போட்டு வச்சுருக்காங்க ஸோ எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி அதுதான் அதை நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் அது கூட வந்து வீடும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு ஒன் வீக் அதுவே நமக்கு ரொம்ப கஷ்டம் தான் ஒரு டூ டேஸ் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எப் ஆஷ் யூஷுவல் எப்படி இருந்துச்சோ மாதிரி தான் இருக்க போகுது ஆனால் நம்ம க்ளீன் பண்ணாமலே இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்டடாகும் போது நான் வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேன் லன்ச் பாக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் வந்து சார் அது வந்து உடஞ்சி போச்சு ஸோ அதெல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுட்டு புது வாட்டர் கேன் வாங்கலாமா லன்ச் பாக்லாம் வாங்கணுமா இல்லையா அப்படின்னு செக் அவுட் பண்ணுறதா நீ வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து லன்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நான் ஆல்ரெடியை வந்து கழுவி காய வச்சாச்சு ஸோ இப்போ வந்து வெய்யில் வெய்யே காலம் அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ வந்து மழை காலம் தான் நடந்துகிட்ருக்கு ஆனாலும் கடலூரில் இன்னும் மழை பெய்யலை நேற்று மாதிரியே வந்து வானம் வந்து மூடிக்கிட்டே தான் இருக்கே தவிர மழை இன்னும் வந்த படலை உங்கள் ஊரில் மழை பெய்யாதேன்றது கே கமெண்ட் செக்ஷனே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து வெந்தயம் வந்து குடிச்சிட்டு மிச்ச தண்ணிலாம் இருந்துச்சுல்லே அதெல்லாம் இந்த பாட்டில் சும்மா ஊற்றிட்டு இருந்தேன் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெந்திய செடி வந்து வர மூலை வளர ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுவும் ஒரு பக்கம் நம்ம வீட்டில் வளரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வளர்த்துட்ருக்கேன் ஸோ வந்து நான் வந்து வேலை நீங்களாம் வந்து வேலை செய்யும் போது எல்லாம் குடிச்சிட்டு வேலை செய்வீங்களா இல்லை சாப்பிட்டு இப்படி நல்லா வேலை செய்வீங்களா அப்படின்றது கேள்வி கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து டீ குடிச்சிட்டு வந்து வேலை அப்போலாம் வேலை செய்யணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால வந்து டீயை மட்டும் குடிச்சிட்டு இப்போ வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன் நான் அப்போ போதே மணி பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஆச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு ஸோ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நான் லீன் பண்ணியாச்சு அப்போ லஞ்ச் பாக்ஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து இப்படியே ஸ்கூல் ஓப்பன் ஆகிற வரைக்கும் இருக்குமாறது தான் டவுட்டு பார்ப்போம் அந்த ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சொப்பசம் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பூன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ கிடச்ச வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு பெரிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு இந்த லஞ்ச் பேக் மாட்டி மாட்டி இந்த சைலன்சரில் பட்டு பட்டு இதுமாரி ஆயிடுச்சு ஸோ லஞ்ச் பேக் மட்டும் புதுசாக வாங்குற மாதிரி இருக்கு பிளஸ் வந்து வாட்டர் கேனும் வந்து புதுசாக வாங்கணும்னு பார்த்து ஏன்னா அந்த மேலே இருக்க அந்த மூடி எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து வாட்டர் கேனும் லஞ்ச் பேக் மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களோட பட்ஜெட்டில் வந்து இருக்குது மற்றபடி ஓவரால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்குன்ற அதை வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆயில் கேன்லாம் வந்து வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா அனிமேட் நீங்கள் கஷ்டமே படத்தரில்ல சூப்பராக ஒரு ஹேக் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து துணி பவுட்ரு நான் ஒன்று வந்து சோடா மாவு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன் புழிஞ்சு வெட்டுக்கிற லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் அவுட் பண்ணலாம் இது கூட நீங்கள் வந்து லைட்டாக வந்து கல்லுப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூட உங்களுக்கு நல்லா ஒரு ஒரு ஸ்க்ரப்பராக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ நான் வந்து தண்ணி ஊற்றி இது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் அதுக்கப்புறம் எப்படி இந்த ஹேக் ஒர்க் ஆகுதா ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாமா இல்லைன்றதை பார்க்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ரூமெல்லாம் வந்து ஏறக்கட்டி வச்சு சொன்னேன் இந்த கீர்த்தியை கீர்த்தி என்னென்ன விஷயம்லாம் பண்ணுறா அப்படின்றத பார்க்கலாம் ஸோ சூப்பராக வந்து ரூம் எல்லாத்தையும் ஏறக்கட்டேன் ஆனால் இந்த வந்து இதே மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்குவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான் ஏன்னா இது வந்து ஒரு டூ டேஸ் ஒரு த்ரீ டேஸ் வேணால் தாக்கு பிடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய மாதிரி வந்து மாறிடும் மறுபடியும் நம்ம வீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ என்ன மாதிரி வந்து ஹவுஸ் ஹவுஸ்வைஃபா இருக்குங்க இதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் என்ன பண்றதே ஸோ கொஞ்சம் என்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கீர்த்தி சாய்க்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ரோ பண்ணுறதுனால அவங்களுக்கு ஸ்கூல் பேக்ஸு இதெல்லாத்தையும் வாஷ் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து வானம் வந்து கொஞ்சம் மூடிட்டே இருக்குது மழையும் பெய்ய மாட்டேங்குது வெயிலும் அடிக்க மாட்டேங்குது ஆனால் வேர்த்து மட்டும் கொட்டுது என்ன பண்ணுறது ஸோ காலையிலே இந்தமாரி க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ண போகிறன்றனால காலையிலே லன்ச்சு எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன் செஞ்சு வச்சும் சாப்பிட முடியாமல் அப்படியே இருக்குது ஸோ இனிமேட்டு தான் நான் வந்து சாப்பிடவும் போகிறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பயுமே எடுக்கக்கூடிய ஜாமான்லாம் இந்த பக்கமோ எப்பயாவது எடுக்கக்கூடிய ஜாமெலாம் அந்த பக்கமோ அப்படி எல்லாத்தையும் செப்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வந்து மேல் ஷெல்ஃப் இது எல்லாத்தையும் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நாங்கள் இன்னும் வந்து மல்லிகை இன்னும் வாங்கலை இன்னும் ஒரு ஒன் வீக் தானே அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகுதான் ஆக போகுது தான் முதல் எல்லாமே வந்து வாங்கி தான் ஆகணும் அதான் நம்ம வந்து அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறத வச்சு கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கோம் என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் பையன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எல்லாத்தையும் வந்து அந்தந்த இடத்துல அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கேன் இது எத்தனை நாள் இப்படி இருக்கும்ன்றதும் தெரியாது ஸோ மணி அரவுண்ட் ஒரு த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு அப்போ தான் நான் வந்து சாப்பிட்றேன் சரி சாப்பிட்டுட்டு போய் அந்த ரெண்டு பாட்டிலும் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து நான் கை வச்சு கூட வாஷ் பண்ணல அப்படியே ரெண்டு குழுக்கு மட்டும் தான் குழுக்கிறேன் ஸோ அங்கே போய் உள்ளே இருக்க அந்த அழுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடிச்சுட்டு வந்து வந்துடும் ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க்காக ஒர்க் ஆகுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சுடத்தணி ஊற்றி இன்னுமோ நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து பளிிச்சின்னுும் ஆனால் ஆயில் கேன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நான் வந்து சோடா மாவு வந்து போட்டு அது கூட வந்து அந்த மூடிஸ்லாம் வந்து லெமன் அந்த ஸ்கின் இருக்கேன் லெமனோடைய ஸ்கின் ஸோ அதுலேயே நான் வச்சு வந்து வாஷ் பண்ண ரொம்ப நம்ம வந்து அழுத்தி வாஷ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது சிம்பிளாக லைட்டாக நம்ம எப்பயும் ஜம்மா வளர்க்குற மாதிரி வாஷ் பண்ணலாம் போதும் சூப்பராக அந்த பிசு பிசுப்பு தன்மை கூட இல்லாமல் செமையாக அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனே கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஏன் ஏன் வெயிட் பண்ணுறீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கம் இந்த வெள்ளை ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இண்ட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க யதார்த்தமான வாழ்க்கையே யதார்த்தமாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துருக்கேன் உங்களுடைய ஃபீட்பேக் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ பாருங்க சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா இங்கே நம்ம வந்து சுட தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண கூட அவசியம் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா என்ன அந்த நெய்யோடைய பிசுபிசு பிசுப்பு தன்மை கூட கிடையாது ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போயிட்டு வந்த அந்த கேன் அதில் வந்து நெய்யெலாம் இருக்கும் இல்லையா ஸோ கேன் இது இது வாஷ் பண்ணுறதையும் அவ்வளோ கஷ்டப்படுவோம் ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக பாருங்கள் பல பலன்னு ஆகிடுச்சி கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாய் டேக்